சம்பந்தம் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இப்ப இன்டர்வல் விட்டோம்ல 12 மணிக்கு, யூரின் போயிட்டு வந்தீங்கல்ல, இப்ப யாருக்காவது யூரின் வருதா? இல்ல. அது என்ன பாத்ரூம்ல போனா மட்டும் யூரின் வருது? சுவிட்ச் வச்சிருந்தீங்களா? நினைச்சா யூரின் வந்துருச்சா? அப்ப நினைச்சா யூரின் பிளேட் ஓபன் ஆகுதா? நினைச்சா சுரப்பி சுரக்குதா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒரு கனவு காண்றீங்க, கனவுல ஒரு புலி துரத்துது, திபு திபுன்னு ஓடுறீங்க, கனவுல வேகமா ஓடுறீங்க, திடீர்னு முடிச்சு பாருங்க, நெஞ்செல்லாம் படபடக்கும், வேர்வையெல்லாம் வந்திருக்கும், டயர்டா இருப்பீங்களா? ஓடுனீங்களா? கனவுல ஓடனா நேர்ல இங்கேயே வேர்வை வருது. அப்ப ஓடுற மாதிரி நினைச்சு பார்த்தா ஓர கனவு சுரப்பில சுரக்குதில்ல? அப்ப சாப்பிடும் போது சாப்பிட்ற மாதிரி நினைச்சு பார்த்தா தான் ஜீரண சுரப்பி சுரக்கும். முடிஞ்சு போச்சு. ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு, தியானம் பண்ணிட்டு இருந்தாரு, சா ஐயா உலகத்தில் இருக்கிற நோய்க்கெல்லாம் என்ன காரணம்? அவர் சொல்றாரு, சாப்பிடும் பொழுது யாரும் சாப்பிட்றதில்ல, அதுதான் காரணம். சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாடு வைக்கல, சிம்பிள். அடுத்தது கேட்குறாங்க, உலகத்தில் நோய்க்கெல்லாம் எப்படி குணப்படுத்துறது? சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா நோயெல்லாம் குணமாயிரும். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா ஜீரண சுரப்பி சுரக்கும், சாப்பிடும் பொழுது மூளைக்கு வேற வேலை கொடுத்தா ஜீரண சுரப்பி சுரக்கிறதில்ல, அது கெட்ட சக்கரை கெட்ட கால்சியம் போய் எல்லா நோயும் உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, சாப்பிடும் பொழுது 5 நிமிஷம் சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை பண்ணிட்டு, ஒரு பிரார்த்தனை பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு, அந்த சாப்பாட்டை ஒரு மரியாதையை எடுத்து, இந்த சாப்பாடு தான் உடம்புக்குள்ள போய் ரத்தமா மாறி எல்லா செல்லுக்கும் நோயையும் குணப்படுத்துற மருந்தாவும் செயல்படுது, எல்லா செல்லுக்கும் உணவாகவும் செயல்படுங்கிறத மரியாதை கொடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். சோத்துக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நோய்கள் குணமாகும், டாக்டருக்கு மரியாதை கொடுத்தா நோய் பெருசாகும். முடிவு பண்ணிக்கங்க, யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு. தொலைச்சது சோத்துல, தேறது ஸ்கேன் ரிப்போர்ட்ல, கிடைக்காது. தொலைச்ச இடத்துல தேனதான் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், சாப்பாட்டத்துக்கு வாயில போட்டு ஒழுங்கா பல்ல வச்சு மெல்றதில்ல, குண்டு குண்டா முழுங்கிட வேண்டியது. யாரெல்லாம் குண்டு குண்டா முழுங்குறீங்களோ, வயிறு வாயிருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டம்? அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லா இருக்கு, நான் எப்படி ஜீர்ணம் பண்ணுதுன்னு கேட்கும். கேள்விப்பட்டு வயிற்றுல பல்லு இருக்கா, இல்லை மிக்சி மாதிரி பிளேடு வச்சிருக்கா, கிருக்ருன்னு அடிக்குதா, இல்லை கிரைண்டர் மாதிரி கல் வச்சிருக்கா, எப்படிங்க வயிறு ஜீர்ணம் பண்ணுது? வயிறுங்கிறது ஒரு டப்பா, இதுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆசிட் இருக்கும், அந்த ஆசிட் தான் ஜீர்ணம் பண்ணுது. சாப்பிடும்போது குழம்பு ரசம் மோர் பாயசம் பீடா 5 ஐட்டம் ஜீர்ணம் பண்ணுறக்காக ஆசிட் சுரந்து வச்சுருக்கோம். நாம் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றோமில்ல, மெல்லாமல் சாப்பிட்றோமில்ல, பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்யணுமா, ஆசிட் பண்ணுமா? உண்மையிலே பார்த்தா நாம் சாப்பிட்ற முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும்தான் ரத்தமாக மாறுது. ஏன்னா 4 வாய் சாப்பாடு குண்டு குண்டா முழுங்கிடுவீங்க, இந்த ஆசிடுக்கு அந்த 4 வாய் சாப்பாடை ஜீர்ணம் பண்ணுறக்கே தீந்து போயிடும். 4 வாய் சாப்பிட ரத்தமாக மாறிடுச்சா, இப்போ ஆசிட் தீந்து போச்சா, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அது உள்ளே போய் தொப்பையாக மாறும், உடம்பு குண்டாகும். ஆசிட் இருக்கும் பொழுது சாப்பிட்டா ஜீர்ணம், ஆசிட் இல்லாதப்ப சாப்பிட்டா தொப்பை. இப்படி தொப்பை வந்துடும், வெயிட் அதிகமாயிரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் போக வேண்டியது, 4 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துட்டு, அப்பா அடாண்டு 4 முட்டைப்பசம் எடுத்து சாப்பிட வேண்டியது, வேலை முடிஞ்சுதா? அப்புறம் வைப்ரேட்டர் போட்டு ஆட வேண்டும் டெய்லி வீட்டில், கிடுகிடுகிடு வைப்ரேட்டர் மிஷின் வாங்கிட்டு வச்சு, வெயிட் கம்மியாக வெயிட் கம்மியாகனு, எதுக்கு திம்பானு எதுக்கு ஆடுவானு, பசி எடுத்து தின்னா எப்படி உடம்பு போகிறோம்? நேரம் மாதிரி சாப்பிட வேண்டியது, ஏ 1 மணி ஆச்சா மறந்து போயிட்டேன், அதான் மறந்து போயிருச்சுல, அப்புறம் சாப்பிட்றீங்க, ஞாபகம் தான் சாப்பிடுங்க. இப்படி நேரம் பார்த்து பார்த்து கொட்டிக்க வேண்டியது, அவர் உடம்பு குண்டாயிரும், வைப்ரேட் போட்டு ஆடி கிடக்க வேண்டியது. திங்கிறது கம்மி பண்ணுங்க, உடம்பெல்லாம் வராது, பசி எடுத்தால் சாப்பிட்டா போதும். உடம்பு குண்டாகிறதுக்கு வேற காரணமே இல்லைங்க, இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பல்லுக்கு வேலை கொடுக்காது மட்டும்தான் உடம்பு குண்டாகிறக்கும் தொப்பைக்கும் காரணம், ஏற்கனவே சாப்பிட்றது என்ன அளவோ அது மாதிரி 4 மடங்கு சாப்பிடுங்க. நான் சொல்கிற மாதிரி வெயிட் கம்மியாயிட்டு வரும், சாப்பிட்ற அளவில் வெயிட் அதிகமாகல, முறை சரியில்லை. யார் பல்லுக்கு எவ்வளோ வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் வயிறு சந்தோஷமாக இருக்குமா? குழம்பு சாப்பாடு உள்ள போகும்போது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்தா கொஞ்சம் ஆசிடு செலவு பண்ணி குழம்ப ஜீரணம் பண்ணிட்டு மிச்சிருக்க ஆசிடு ரசம் மோர் பாயசத்துக்கு வெயிட் பண்ணுமா? அப்போ எவ்வளோ தூரம் பல்லுக்கு வேலை தரீங்களோ உங்கள் வயிறு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எல்லா நோயும் குணமாகும். முதல்ல தொப்பை கம்மியாகும், வெயிட்டு கம்மியாகும். நம்ம டெக்னிக்கில் முதல்ல தொப்பை கம்மியாகி வெயிட்டு கம்மியாகி அதுக்கப்புறம்தான் நோயே குணமாகும். அதனால் இனிமேல் பல்லுக்கு எவ்வளோ வேலை தரீங்களோ அவ்வளோ தூரம் வயிற்றுக்கு சந்தோஷம். கூல் மாதிரி பண்ணாமல் வயிற்றுக்குள்ளே முழுங்கக்கூடாது, வயிற்றுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது 1/2 மணி நேரத்துக்கு. சாப்பிடும் பொழுது சாப்பிட சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சோன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது.
சில பேர் பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கட கடன்னு ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? என்னாகும் தெரியுமா? வயிற்றுல ஆசிட் சுரந்திருக்கா, அந்த ஆசிடு குழம்பு ரசம் மோறு பாயசம் பீடா அப்படியே தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த கஷ்டப்பட்டு சுரந்த ஆசிட்ல சர்வசாதாரணமாக ஓட்டமாக தண்ணி எடுத்து ஊற்றினா ஆசிட் அவிஞ்சு போயிருமா? இந்த ஆசிட் அவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னதான் ஆர்கானிக் மெட்டீரியல்லாம் சாப்பிட்டாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் எப்படி ஜீர்ணமாகும்? வாயில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு தண்ணி எதிரி. அப்போ சாப்பிட்றப்பனால தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கும்போது யாராவது சாப்பிட கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க, இப்போ தான் தண்ணி குடிச்சிருக்கேன், ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லணும். சாப்பிட சாப்பிடவும் தண்ணி குடிக்கூடாது, ஏன்னா ஜீர்ண ஆசிட் தானே பண்ணுது. சில பேர் சாப்பிட சாப்பிட தண்ணி குடிப்பீங்கல்ல, தண்ணி உள்ள போய் என்ன பண்ணுவோம், ஜீர்ணம் கெடுத்து விட்டுருமா? சாப்பிட சாப்பிட கூட கூட தண்ணி குடிக்கூடாது. சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிக்கக்கூடாது, ஏன்னா அரை மணி நேரம் ஆகணும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம், சாப்பிடும்போது அரை மணி நேரம், சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கணுமா? இந்த ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நடுவில் விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது, தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது, காரம் மாறுறது, நிறைய கேள்வியெல்லாம் வரும். காரமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, உங்கள் நாக்கு உங்கள்கிட்ட பேசுது, என்ன தெரியுமா பேசுது, ஹலோ காரமாக இருக்குது, காரத்தை கம்மி பண்ணுன்னு சொல்லுது, தண்ணி குடிங்கன்னு சொல்லலை. அப்போ காரத்தை கம்மி பண்ணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. விக்கல் சிக்கல் எப்போ வரும் தெரியுங்களா? நம்ம மூளைக்கு வேறு வேலையும் உடம்புல இருக்கிற சுரப்பிகளுக்கு வேறு வேலையும் கொடுத்தா ரெண்டுக்கும் நடுவில் வேகஸ்னு நரம்பு இருக்குது, அது குழம்புச்சுன்னா விக்கல் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பாட்டை போட்டு கவனித்து சாப்பிட்ற யாருக்கும் விக்கல் சிக்கல் வராது, ஏன்னா இங்கே மூளையும் சுரப்பியும் ஒரே விஷயத்தை யோசிக்குது. சாப்பிடும் பொழுது குடும்பம் பிஸ்னஸ் ஏதாவது யோசிச்சிட்டிங்கன்னா, டீப்பாக யோசிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த வேகஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிரும், என்னது மூளைக்கு வேலை வேற தராரு, உடம்புக்கு வேற வேலை தராருன்னு எப்போ யோசிக்குதோ அதுக்கு பேர் தான் விக்கல் சிக்கல். ஆனால் விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுவோம், யாரோ நினைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். யாரோ நினைக்கல, நீங்க யாரோ நினைச்சிட்டீங்க. நீங்க ஒழுங்கா சோத்த பார்த்து கவனிச்சு சாப்பிட்டா யாருக்கு விக்கல் சிக்கல் வரும்? சரிங்க, தாகம் எடுத்தா என்ன பண்றதுன்னா, தொண்டை வறண்டு போனா தொண்டை கிளவா குடிக்கணும், வயிற்றுக்கு போக கூடாது. நாக்கு வறண்டு போனா நாக்களவா குடிக்கணும். பாருங்க, இந்த ஒன்றரை மணி நேரத்துல தண்ணி குடிக்கலாம், ஆனா குடிக்க கூடாது, அப்படி ஒரு ரூல்ஸ், இவ்வளவு தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் இருந்துச்சுங்களா, இந்த தண்ணி என்னாக பாருங்க, நேராக உள்ளே போய் ஏசிட்டு போய் அவிக்குது, வயிற்றுக்கு போய் சேருது. அதாவது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் குடிக்கிற தண்ணி வயிற்றுல போய் விழுகாதெல்லாம் குடிக்கணும், ஏன்னா வயிற்றுல தான் ஆசிட் இருக்கு, இங்கெல்லாம் ஆசிட் இல்லை. அப்போது தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டை கிழமா பாருங்க, கொஞ்சமா போதும். தாகமாக இருந்ததுன்னா நீ குடிக்கிற தண்ணி இறைப்பையில் போய் விழுகாம நெஞ்சுக்குழி வரை குடிச்சிக்கலாம், இதான் ரூல்ஸ். குடிக்கலாம், கொஞ்சமாக குடிக்கணும். இந்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜல பரிசேசனம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கை வச்சுக்குவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, பாருங்கள் மூணு தடவை குடிப்பாங்களா. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கல, இந்த மாதிரி கையை பிடிச்சா நிறையா தண்ணி போயிடும். இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள், தண்ணி நிற்குமா? நிற்காது, சுற்றிட்டு வந்தால் பாதி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி மூணு தடவை குடித்தா இந்த மூடியில் கூட இருக்காது. அந்த காலத்தில் மைக்கு பிடிச்சி வயிறுங்க, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்க, ஜீர்ணமாகாதுங்க, தண்ணி குடிக்காதீங்கன்னு யாரும் பிரச்சாரம் பண்ணல, நல்ல பழக்க வழக்கம் ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அஜீர்ண கோளாறு வர்றதில்ல. உடனே என்ன பண்ணுங்க, இந்த ஒன்றரை நேரத்தில் இந்த மாதிரி குடிங்கன்னு சொல்ல வரல, முடிஞ்சால் குடிங்க. இந்த மாதிரி குடிக்க முடியாதவங்க இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அளவு கம்மியாக குடிச்சுக்குங்க. இந்த ஒன்றரை நேரத்தில் குடிக்கிற தண்ணி வயிற்றுல மட்டும் விழுகக்கூடாது, வாய் தொண்டை நினச்சிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சோன்னே குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி மூணு தடவை கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். ஒரு காட்டம்ல கொடுத்து வாய்க்க பிடிச்சி உள்ளே முழிக்கிறீங்க, வேலை முடிஞ்சது, சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். இப்போ சொல்லுங்கள், யாருக்காவது நோய் வந்தால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டர் மாத்திரை தராங்களா, என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சோம்னா சாப்பிடுங்கம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்க, கவனமெல்லாம் மாத்திரை மேலே, சாப்பிட்டோம்னா மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டோம்னா மாத்திரை சாப்பிடணும், அந்த மாத்திரையை கவனிச்சு சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் மாத்திரத்துக்கு வாயில் போட்டு ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்பா அடான்னு உட்கார வேண்டியது. அப்பா அடா, எல்லா நோய் வரும் உங்களுக்கு. அந்த மருந்து மாத்திரையை நோயை குணப்படுத்ததோ இல்லையோ, அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்கள,
அந்த ஒரு சொம்ப தண்ணி உள்ள போய் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரத்தை கெடுக்குது. அதனால தயவு செய்து மருந்து மாத்திரையே சாப்பிடாதீங்க. அப்படி மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்ட உடனே சாப்பிடாதீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணி டிஸ்டர்பன் பண்ணாது. இல்லைங்க, நான் சாப்பிடும் பொழுதுதாங்க மாத்திரை சாப்பிடுவேன்னு யாராவது அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. குழம்பு சாப்பாடு பிணையிறீங்கள, பிணையும் பொழுது அதுலேயே மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்காது, தேவைப்படாது. செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா. இவ்வளவுதாங்க, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ரத்தமாக மாறுது. ஆச்சரியமாக இருக்குல்ல, ஓ இந்த மாதிரிலாம் சாப்பிடணுமான்னு. அடுத்து சொல்ல போகிறேன், எப்படி எப்படி எல்லாம் சாப்பிட்டா ரத்தமாக மாறாது. அதான் பண்ணிகிட்ருப்போம். முதல் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா ரத்தமாக மாறாது. வந்த அத்தனை பேருமே அவுட் இந்த பாயிண்ட்டில். ஏன்னா எல்லோரும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம். இப்போ எல்லாருமே சீரியல் பைத்தியம், அது ஆம்பளை போல வித்தியாசமே இல்லை. யாரெல்லாம் வீட்டில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஒரு நோய் வரும், அதுக்கு பேர் என்ன தெரியுமா, நாதஸ்வரன்னு பேர். 8 மணிக்கு சாப்பிட்டா திருமதி செல்வம், 9 மணிக்கு சாப்பிட்டா தென்றல். 9 மணி ஆனால் போகணும், ஆம்பளை பொம்பளை எல்லாம் உட்காந்துக்க வேண்டியது. ஏ தென்றல் போட்டானா, உட்காரு உட்காரு, சாப்பிட்ட மாதிரியாச்சு, தென்றல் பார்த்த மாதிரியாச்சுன்னு உட்காந்துட்டு ஐயோன்னு பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோட சோத்தை பற்றி கவலை இல்லை, துளசி பற்றி அவ்வளோ, ஐயோ பாவ துளசி ரொம்ப நல்லவளாச்சே, முட்டைக்கண்ணி சாறு இருக்கால எல்லாம் அவ்வளோ பிரச்சனை வரும் சொல்லிட்டு உட்காந்து திட்டிட்டு அந்த பக்கம் அரிச்சனா செல்வம், இந்த பக்கம் கோபி பாண்டி அடிச்சானா, பாண்டி கோபி அடிச்சானா, ஒரே பிரச்சனை. கலாஸ்தி கோயிலுக்கு யாருக்கு போனால் உங்களுக்கு என்ன போகாட்டி, உங்களுக்கு என்ன உட்காந்துட்டு ஐயோ அம்மான்னு. லேட்டஸ்டாக சொன்னேன்னா நானும் சீரியல் பார்ப்பேன், ஆனால் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். என்னடா எல்லா கேரக்டர் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அப்போது இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு ஊன்னு அழுதுட்டு கண்ணில் தண்ணியோடு சாப்பிட்டா என்னாகும், கண்ணீர் சுரப்பி சுரக்கும் பொழுது ஜீரண சுரப்பி சுரக்காது. அதாவது நம்ம மைண்டு எந்த மாதிரி உணர்ச்சியில் இருக்கோ அதுக்கான சுரப்பி தான் உடம்புல சுரக்கும். அப்போ சாப்பிடும் பொழுது சாப்பிட்றேன் ஜீரணமாகணும்னு சாப்பாட்டை பற்றி நினச்சா ஜீரண சுரப்பி சுரக்கும். இந்த டிவி சீரியல் படம் என்ன பண்ணுதுன்னா அங்கே எந்த மாதிரி சீன் காட்டுறாங்களோ அதுக்கான சுரப்பி உள்ளே சுரக்க வைக்குது. அங்கே சண்டை போட்டிருப்போம், உட்காந்து சண்டை பார்த்துட்டு இருப்பீங்க, கோபமாக இருப்போம், உங்களுக்கு கோபமாக இருவீங்க. அந்த சீரியல் எந்த மாதிரி உணர்ச்சி வருதோ நம்ம அதை உணர்ச்சியோடு சாப்பிடுவோம், ஜீரண சுரப்பி சுரக்கிறது இல்லை. ரஜினி சண்டை போட்டிருப்பாரு, சண்டை படம் பார்த்துட்டு இருக்கீங்க, டிஷும் டிஷும் சண்டை போட்டுருப்போம், உங்கள் உடம்புல டிஷும் டிஷும் நீங்கள் சண்டை சுரப்பி சுரந்துட்டு இருக்கோம், சோத்து சுரப்பி சுரக்காது. சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது, அங்கே எதை காட்டுறாங்களோ அதுக்கான சுரப்பி உள்ளே சுரந்துட்டு இருக்கும், ஜீரண சுரப்பி சுரக்காது. உட்காந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். சில நேரத்தில் பாருங்கள் பெரிய ஸ்க்ரீன் வச்சு சாப்பிட்ருப்பாங்க, ஆன் அப்போ தான் காமிப்பாங்க, கக்கூச கலவருக்கு டோமக்ஸை பயன்படுத்துங்கம்பாங்க. இந்த சாப்பாடு கக்கூசாக மாறுமா டோமக்ஸாக மாறுமா, உட்காந்து சாப்பிட்றோமா? இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம டிவியில் மைண்டு போயிடுது, ஜீரண சுரப்பி சுரக்கிறது இல்லை. அதனால் தயவுசெய்து டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, புக்கு படித்து சாப்பிடக்கூடாது. சில பேர் பாருங்கள் புக்கு படித்து சாப்பிடுவாங்க, சீரியஸாக புக்கு படித்து சாப்பிட்ருப்பாங்க. கதையில் இந்த புக்குலேயே கவனம் இருக்கும், திடீர்னு தட்டை பார்ப்பாங்க, என்ன இட்லியை காணும் அப்படிம்பாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, அது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க. நாம சாப்பிட்டது இட்லியா சப்பாத்தியான்னு தெரியாத அளவுக்கு புக்கில் கவனம் போயிடுச்சுன்னா இந்த சாப்பாடு எப்படி ஜீர்ணமாகும்? புக்கு படிச்சு சாப்பிட்டா ஜீர்ணமாகுமா? கவனம் இல்லை, அங்கே போயிடுச்சுல. அப்புறம் உட்காந்துட்டு எந்த மருத்துவம் பார்த்தாலும் நோய் குணமாக மாட்டேங்குது, எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. ஒன்று முடியலன்னா கடையில் கர்மா எழுத்துற வேண்டியது. நான் சொல்லிட்டா கர்மா, புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டீங்களா அதுதான் கர்மா. முதல்ல இன்னைக்கு பண்ண கர்மாவை சரி பண்ணுங்க. டீ பார்த்துட்டு சாப்பிட்டா கர்மா, உதட்டம் பிரித்து சாப்பிட்டா கர்மா, தண்ணி குடிச்சா கர்மா. இப்படி இன்னைக்கு செய்ய வேண்டிய கர்மாவே இன்னும் சரி பண்ணாம பூர்வ ஜென்ம கர்மாவில் பார்த்தா எவ்வளவு இருக்கும்? அதனால ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நாம செய்யற தப்பான பழக்கம் தான் கர்மான்னு பேர். அதை சரி பண்ணிட்டா கர்மாலாம் சரியா போயிடும். கடைசியா 2 பாயிண்ட், சாப்பாட்டில் நிறைய பாயிண்ட் இருக்கு, இருந்தாலும் நீங்க சாப்பிட போறதுனால இம்பார்ட்டன் சில விஷயத்த சொல்லிட்டு சாப்பிட போறோம். வந்துட்டு மற்ற சாப்பாட்டு பாயிண்ட்லாம் பார்க்கலாம். கடைசி 2 பாயிண்ட், எதெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பெரிய லிஸ்ட்டு ஸ்பீடாக சொல்லுவேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் சாப்பிட்லாம் எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எது வேணால் சாப்பிட்லாம், முடிஞ்சு போச்சு. அதாவது எப்படி சாப்பிடணும்னு தெரியாதவங்களுக்கு தான் எதை சாப்பிட்லாம்னு யோசிக்க, எப்படி சாப்பிட தெரிஞ்சு போச்சா? ஒரு பொருளை ஒழுங்காக சாப்பிட எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா எதை சாப்பிட்டா நல்ல பொருளாக மாறுமா? வேலை முடிஞ்சதில்ல. அதனால் நம்ம தெரப்பியில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட லிஸ்ட்லாம் கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்லாம். உணவில் எப்படி சாப்பிடணுங்கிறதா டெக்னிக்.
அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நிலத்துக்கு கீழே விளையிறத சாப்பிடாதீங்க சொல்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறீங்களா? சாப்பிடாமே இருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லு.